வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2023 இந்த வருஷத்தில் உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாட்சி, உங்கள் கையில் காசு பணத்தை வரவழைக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2023 உங்கள் கையில் காசு கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எது, எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பதிவு மூலமாக பாருங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த 2023 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, ஏழில் இருக்கக்கூடிய குருவனுடைய பார்வை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஏப்ரல் வர அந்த குருவனுடைய பார்வை இருக்கு. 2 கேது இருக்கிறார். அதனால தாங்க கடந்த ஒரு 11 மாதங்களாக உங்கள் கையில் எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இல்லாதன்மை. அந்த காசு பணம் வந்தாலுமே அதுக்கு செலவு ரெடியாக இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் மாட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2023 காசு பணம் தங்கணும், உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விநாயகருடைய வழிபாடை அதிகமாக பண்ணுங்க. குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு தேன் அபிஷேகம் அதிகமாக செய்தால் பண லாபம் உங்களுக்கு வந்து சேரும், கைகளில் பணம் தங்கும். சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு வேலைக்கு தொழிலுக்கு நீங்கள் பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கலாம். அதே போல் வெள்ளை எருக்கன் பூமாலையை நீங்கள் அதே விநாயகருக்கு சங்கடக சதுர்த்தி அன்று சாட்சி வழிபாடு செய்கின்ற பொழுது வேலை தொழிலில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் உங்களுக்கு அகன்றுவிடும், சரிங்களா? ஸோ விரயம் என்பது இல்லாமல் இருக்கும், விரை செலவும் வராது, கையில் இருக்கக்கூடிய காசு காலியாகாது. அடுத்து ஒரு முக்கியமான தெய்வம் என்றால், ஏப்ரலுக்கு அப்புறம் குருவினுடைய பார்வை அந்த 2 வீட்டுக்கு கிடைக்குது, சரிங்களா? அதனால் முடிந்த அளவு மஞ்சள் அபிஷேகம் பெண் தெய்வங்களுக்கு, அதுவும் சாந்தமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், அதாவது காமாட்சி, ராஜராஜேஸ்வரி, பாலாம்பிகை, இப்படி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு, சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் மற்றும் சந்தன அபிஷேகம் இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் காசு கையில் தங்கும், வரும், பணப்பிரச்சனை நீங்கும், மங்களகரமான நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த 2023 இந்த தெய்வங்கள் உங்களுக்கு பணப்பிரச்சனையை நீக்கி நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பார்கள். ஸோ இந்த எளிய வழிபாடை பண்ணிக்கங்க, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்குங்க. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து பதிவு வரும், மறக்காமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.